விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் திருஷினி. சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் தற்போது வார விடுமுறை, ஓணம் பண்டிகை மற்றும் விழாடி லபி விடுமுறை முன்னிட்டு பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் இன்று காலை முதல் அதிக அளவில் படையெடுத்து வந்தவண்ணம். இதன் காரணமாக மூஞ்சுக்கல், கல்லணைமேடு, ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, உவர்த்தை நகர், செண்பகனூர் மற்றும் முக்கிய நகர பகுதிகளில் சாலைகளின் இருப்புறங்களிலும் நீண்ட வரிசையில் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட வரிசையில் அணிவகுத்து ஊர்ந்து செல்கின்றன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். பண்டிகை கால விடுமுறையில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் வேளைகளில் பிரதான சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக கூடுதலான போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. குறிஞ்சிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.